ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி கதைகள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு உண்மையான இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். 1945 ஒரு சிறிய கிராமத்தில் 7 விவசாயிக்கு மகனாக ஒருத்தர் பிறந்தார். அவர் 7 விவசாயிக்கு மகனாக பிறந்திருந்தாலும் அவர் வளரும்போது தான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சார். அதுக்காக நல்லா படித்தார். 21 வயதாகும் போது வேதியியல்ல பட்டமும் பெற்றார். பட்டம் பெற்ற சில வருடங்களில் அவருக்கு திருமணமும் முடிந்தது. திருமணம் முடிந்தவுடன் அவருக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையும் கிடைச்சிச்சு. குழந்தைகள் பிறந்தாங்க. ஒரு நாள் ஷாப்பிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போயிட்டு ஒரு டிடர்ஜென்ட் பவுடர் வாங்கணும்னு போனார். அவர் எப்பவுமே வாங்குற பிராண்டு தான் அது. ஆனால் அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 times இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. உடனே அவர் சொல்கிறாரு, இதே மாதிரி பிராண்டை என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியும், மிக குறைஞ்ச விலையில என்னால் கொடுக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர் சொன்னவொடனே எல்லோரும் சொன்னாங்க, ஏன்பா நீ கவர்மெண்ட் வேலையில் இருக்க, ஒழுங்காக அதை பாருப்பா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவருடைய மனசு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தது, உன்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் தன்னுடைய 36 பேங்க்கில் லோன் வாங்கி தன்னுடைய சின்ன வீட்லேயே ஒரு ஆராய்ச்சியை தொடங்கினார். திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சு பார்த்தாரு, அவருடைய முயற்சி வீண் போகலை. ஒரு நாள் எல்லாரும் தூங்கிட்டு இருந்த நேரம் அவருடைய பெஸ்ட் டிடர்ஜென்ட் பவுடர் வந்து அவர் தயாரிச்சிட்டாரு, ரெடியாக இருக்கு. இப்போ உடனே அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, நிறைய ரீட்டைலர்ஸை போய் அப்ரோச் பண்ணுறாரு. சார், நான் ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், உங்கள் கடையில் கொஞ்சம் எனக்கு சேல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் யாருமே அதை வாங்காமல் இருக்கிறாங்க. ஐயோ, வீட்டு தயாரிப்பெல்லாம் நாங்கள் வாங்குறதே கிடையாதுங்க, நாங்கள்லாம் பெஸ்ட் பிராண்ட் ப்ராடக்ட்ஸை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், நாங்கள் அதுதான் சேல் பண்ணவும் செய்வோம், வீட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்குறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவர் யோசிக்கிறார், என்னடா இது, சரி விட்டுறலாமா, இதெல்லாம் நமக்கு வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். ஆனால் அவருடைய மனசு சொல்லிச்சு, டோன்ட் கிவ் அப், சரி ஓகே, தான் மனசு சொல்கிறத ஏற்றுக்கிட்டு நம்ம எப்படியாவது இந்த ப்ராடக்ட்டை நம்ம வெளியில் கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலை முடிஞ்சிட்டு ஈவினிங் வந்தார். ஈவினிங் வந்த உடனே பைசைக்கிளை எடுத்துகிட்டு போயிட்டு வீடு வீடாக போகிறதுக்கு பிளான் பண்ணார். அதே மாதிரி போனார், போய் எல்லாருக்கிட்டையும் சேல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சேல் பண்ண ஆரம்பித்தோடனே நிறைய பேர் அவரை வீட்டுக்குள்ளேயே ஏற்றவே இல்லை. ரொம்ப கடினமான வார்த்தைகளால் பேசி அவரை திருப்பி அனுப்பிடுறாங்க. அவருடைய ப்ராடக்ட்டையும் உதாசீனப்படுத்துகிறாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்க, ஏன்பா இதெல்லாம் உனக்கு தேவைதானா, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன், கவர்மெண்ட் வேலை பார்க்குறேன், ஜாலியாக வீட்டில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருப்பியா, அதை விட்டுட்டு வீடு வீடாக வந்து சேல்ஸ் பாய் மாதிரி வித்துன்னுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனால் அவர் அதை எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணார், எதையுமே அவர் கன்சிடர் பண்ணலை. அவருக்கு தன்னுடைய அந்த குறிக்கோள், அவருடைய இருதயம் என்ன சொல்லிச்சோ, அவருடைய மனசு என்ன சொல்லிச்சோ, அதை ஃபாலோ பண்ணணும்னு தீர்மானித்தார். அதனால் அவர் தொடர்ந்து போய்கிட்டே இருந்தார். சில கஸ்டமர்ஸ் அவரை வரவேற்றாங்க. அப்போ அவர் சொன்னார், இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குங்க, உங்களுக்கு இது திருப்திகரமாக இல்லைன்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை திரும்பி கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர்ஸை வந்து அவர் அப்ரோச் பண்ணுறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர்ஸும் வாங்கிட்டு போகிறாங்க. சில நாட்கள் கழிந்துச்சு. அந்த பொருட்கள் வாங்கிட்டு போன கஸ்டமர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக திரும்ப வராங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ப்ராடக்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த டிடர்ஜென்ட் பவுடரை விட இது ரொம்ப சூப்பராக இருந்தது, அதனால எங்களுக்கு என்ன பண்ணுங்கள், இன்னும் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுங்க சொல்லிட்டு ஸ்டேபிளாக இன்கம் கிடைக்குது நமக்கு, இதை விட்டுட்டு போய் போய் ரிஸ்க் எடுக்கலாம்னு நினைக்கிறியே, இன்கேஸ் அந்த பிஸ்னஸில் ஏதாவது லாஸ் வந்துச்சுன்னா உன்னுடைய ஃபேமிலி நீ எப்படி ரன் பண்ணுவ, உனக்கு பெண் குழந்தையெல்லாம் இருக்குது, எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்ப, இதையெல்லாம் கொஞ்சமாவது நீ யோசிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவரும் ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு, ஓ நம்மளால் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருந்த வேலையில் ஒரு நாள் என்னாச்சு, அவருடைய செல்ல மகள் சாலையில் விளையாடிட்டு இருந்தா திடீர்னு ஒரு விபத்து ஏற்பட்டது. அதனால் குழந்தைக்கு அடிபட்டுச்சு, உடனே ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்பாவுக்கும் நியூஸ் வந்தது. அதை கேட்ட உடனே அலறி அடிச்சுட்டு ஓடி வராரு தன்னுடைய செல்ல மகளை பார்க்கறதுக்கு. ஆனால் அவர் அங்கே பார்த்தது செல்ல மகளோட கடைசி நேரத்தை தான். அவளுடைய இறந்த செய்தியை தான் அவர் அங்கே கேட்டார். மிகவும் மனசொடிஞ்சு போயிட்டார். இந்த சின்ன வயசில் இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு இறப்பு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு மனம் முடிஞ்சு போயிட்டாரு. அவரால் எந்த வேலையையும் சரியாக செய்யவே முடியல. எப்போ பார்த்தாலும் தன்னுடைய மகளோட யோசனையாகவே அவர் இருந்தார். எங்கே பார்த்தாலும் அவருடைய மகளோட நினைவாகவே இருந்துச்சு. அதை விட்டுட்டு அவரால் வெளியிலேயே வர முடியல. அதை விட்டு வெளியில் வரணும்னு எப்படியும் நினைக்கிறாரு, ஆனால் முடியவே இல்லை. உலகமே ஒரு இருண்டு போன ஒரு சூழ்நிலையில் அவருடைய மனசு பேச ஆரம்பிச்சு, நீ உன் பயணத்தை தொடர்ந்து ஆரம்பி,
நீ உன்னுடைய வழியில் போய்கிட்டே இரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வேலையை விட்டுடுறாரு, ஒரு சிறிய ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருடைய செல்ல மகளோட செல்ல பெயரையே அந்த ஒர்க் ஷாப்புக்கு பேராக வைக்கிறாரு. இப்படியே 30 வருடங்கள் கடக்குது. இப்பொழுது அந்த சின்ன ஒர்க் ஷாப் ஒரு பெரிய கம்பெனியா மாறுது. அவர் மட்டுமே தொடங்கின அந்த கம்பெனியில இப்ப 25,000 பேர் ஒர்க் பண்றாங்க. அதனுடைய வருமானம் $2 பில்லியன். ஆல் திஸ் வாஸ் ஸ்டார்டட் பை ஜஸ்ட் ஒன் பர்சன். சைக்கிளில் போயிட்டு வீடு வீடாக தன்னுடைய தயாரிப்பை விற்று அந்த ஒரு மனுஷனால தான் இந்த கனவு சாத்தியமானது. அவரிடம் பணம் இல்லை, எந்த பிசினஸ் தொடர்பும் கிடையாது, அவருடைய அப்பா பெரிய ஆளும் கிடையாது, எந்த விதமான ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. அவர்கிட்ட இருந்ததெல்லாம் கனவு. ஆல் ஹி டிட் வாஸ் ஹி ஃபாலோட் ஹிஸ் ட்ரீம் இன் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் லைஃப். அவர் யார் தெரியுமா? அவர் வேற யாரும் இல்லைங்க, அவர் பேரு கர்சன் பாய் பட்டேல். இந்தியாவை சேர்ந்தவர் தான். அவர் செல்ல மகளோட பேரை தான் அவருடைய நிறுவனத்துக்கு வச்சிருந்தாரு. அந்த நிறுவனம் பேர் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நிர்மா. நிர்மா என்ற அந்த நிறுவனத்தை கேள்விப்படாதவங்களே கிடையாது. ஸோ நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் நமக்கு குழப்பம் ஏற்படுதோ, எப்பொழுதெல்லாம் நம்ம உடைஞ்சு போகிறோமோ, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, வி ஆர் நத்திங் அப்படி நம்ம நினைக்கும் போதெல்லாம் ஜஸ்ட் லிசன் டு யுவர் ஹார்ட், ஜஸ்ட் ஃபாலோ யுவர் ஹார்ட். இஃப் யூ டூ யூ கேன் கிளைம் த பிக்கஸ்ட் மவுண்டன், you can achieve your biggest dream. So all you have to do is follow your heart. உங்களுடைய மனோ சொல்றது follow பண்ணுங்க, வெற்றி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இந்த இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரி எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்தது. ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கும் இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ யூவர்ஸ், பாய்.